காலங்காலமாக கிறிஸ்துவ மக்களிடையே வளர்ந்து விடப்பட்ட தப்பெண்ணங்கள் இலகுவில் மறைய மாட்டேன் என்கின்றது. இருப்பினும் காலப்போக்கில் அவைகள் மறைந்துவிடும். நான் இதுவரை கூறிய மூன்று மார்க்கங்களும் ஏக தெய்வ கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும், அதாவது தௌரான் இஞ்சில் இஸ்லாம், தௌராத் இஞ்சில் இஸ்லாம், இந்த மூன்று மார்க்கங்களும் ஏக தேவ கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களின் வேதங்களுக்கிடையே மாறுபாடுகள் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஒரே விஷயத்தை பற்றி மூன்று வேதத்தில் வெவ்வேறான கருத்துக்கள் பின்னால் புனையப்பட்டன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கூறுவது ஒன்றுதான், நெய் ஒன்றுடன் ஒன்றை ஒப்பிட்டு சீர்தூக்கி பார்த்து உண்மையை அறிய வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் 20ஆம் நூற்றாண்டில் உள்ள அறிவியல் உலகத்தினுடைய சவால்களை இவைகள் எதிர்நோக்கி வேண்டியிருக்கின்றன. விஞ்ஞானமும் மார்க்கமும் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமானது, நேர்முரணானது என்ற கருத்தை விஞ்ஞானிகளிடையே நிலவியது. இந்த விவகாரத்தில் நீண்ட ஒரு ஆராய்ச்சியே நடந்திருக்கின்றன. அந்த மூன்று வேத நூல்களும் எவ்வளவு தூரம் ஆதாரபூர்வமானவை, உண்மையானவை, நம்பக்கூடியவை, ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என்ற கேள்வி விஞ்ஞானிகள் மத்தியிலே எழுந்தன. அந்த வேத நூல்கள் எப்படி உருவாயின, யார் யாரால் உருவாக்கப்பட்டன, எப்பொழுது உருவாக்கப்பட்டது, சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இதில் எப்படி விளையாடின என்று தமது கைவசம் உள்ள மூன்று வேதங்களையும் இன்றைய உருவத்தை எப்படி இந்த அடைந்தன என்பதை எல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து முடிவாக அவர்கள் சொல்லியது, இஸ்லாத்தை தவிர வேறு எந்த வேத புத்தகத்துக்கும் ஆதாரம் கிடையாது, மூலமொழி கிடையாது, மூல புத்தகம் கிடையாது, முழுமை கிடையாது, பரிபூரணம் கிடையாது என்பதை. மேற்கத்திய நாடுகளில் கிறிஸ்துவ மூல நூல்களை பற்றிய ஆராய்ச்சி சமீப காலமாகவே எழுந்துள்ளது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மக்களிடம் இதுதான் பழைய ஏற்பாடு, இதுதான் புதிய ஏற்பாடு, இதுதான் சுவிசேஷங்கள் என்று எடுத்துக் கொடுத்த போது அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவற்றின் அசல் ஒரிஜினாலிட்டி தன்மையை பற்றி அவர்கள் விசாரிக்கவில்லை, கேள்விகள் கேட்கவில்லை. அப்படி ஏதாவது கேட்டால் அது பாவமாக அன்றைய காலம் கருதப்பட்டது. பேப்பல் ஆட்சியின் போது, போப்புகளுடைய ஆட்சியின் போது இப்படியெல்லாம் நடைபெற்றது. சர்ச்சுக்கு எதிராக தொடுக்கப்படும் போர் முரசாக அறிவிக்கப்பட்டது. எனவே தலைமை பீடம் சொன்னதை பாமர மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்று சுதந்திர காலங்களில் ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்ந்து விட்டது. பழைய ஏற்பாட்டில் இப்படி கூறியிருக்கிறதே, புதிய ஏற்பாட்டில் அப்படி கூறியிருக்கிறதே, ஏன் என்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன. புதிய ஏற்பாட்டிலும் கூட ஒரு சுவேஷம் அப்படி கூறுகிறது, மற்றொரு சுவேஷம் இப்படி கூறுகிறது, இது ஏன் என்றார்கள். நான்கு சுவிசேஷங்களை மட்டும் கெனானிக் காஸ்பல் என தலைமைப்படம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி மற்ற சுவிசேஷங்களை எல்லாம் ஏன் ஒதுக்கி தள்ளிவிட்டது, கணக்கில் இறங்காத சுவிசேஷங்கள் வழக்கில் இருந்திருக்கின்றனவே, அவற்றில் நான்கை மட்டும் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு மற்றவைகளை கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து விட்டீர்களே ஏன், அது மட்டுமல்ல அவற்றையெல்லாம் படிப்பது பாவம், அப்போக்ரிபா என்று முத்திரை குட்டி விட்டீர்களே, இது சரிதானா, இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இன்றைய கிறிஸ்துவ உலகம் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்கள் தங்களுக்கு வேதம் அருளப்பட்டது என்கிறார்கள். அப்படியானால் அந்த அருளிய வேதம் எங்கே, எந்த மொழியில் இறங்கியது, அது அப்படியே இருக்கிறதா, அந்த வாசகங்கள் திருத்தப்படாமல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனவா, கிறிஸ்துவ உலகம் சிந்திக்க பாருங்கள். எகிப்தில் உள்ள பிரமிடுகளில் உள்ள பிணத்தை கூட பாதுகாக்கிறார்கள். சீனர்கள் 10,000 ஆண்டுகள் பிணத்தை கூட பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஏன், பழைய நாகரிகங்கள், பல புத்தகங்கள், பல புராதன பொருட்களை எல்லாம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னுள்ளதை எல்லாம் கூட இன்றைய நாம் மியூசியங்களில் காண முடிகிறது. ஆனால் ஒரு வேதம், அதுவும் இயேசுநாதரால் கொடுக்கப்பட்ட அந்த வேதம் எந்த மொழியில் இறங்கியது, அந்த மொழியாவது வழக்கில் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம், 2,000 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்ட இந்த வேதம் ஏன் அழிவு பெற்றது என்றெல்லாம் கிறிஸ்தவர்களில் பரந்த மனதுள்ளவர்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள் குரானை தங்களது வேத நூலாக எண்ணுகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் மூலமாக தங்களுக்கு நபிக்கு அருளப்பட்டது என்கிறார்கள். வேத வசனங்கள் இறங்கிய உடனேயே அவை எழுத்து மூலமாக பதியப்பட்டு வந்திருக்கின்றன. இன்னின்ன வசனங்களை இன்னின்ன இடங்களில் வைக்க வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்களது காலத்திலேயே அந்த திருமறை முழுமையாக தயாரிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் வழக்கில் வந்துவிட்டது. ரமலான் மாதங்களில் அவர்கள் அதை முழுமையாக ஓதியும் தொழுதும் வருகிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 12 முதல் 24 ஆண்டுகளுக்குள்ளாகவே குரானின் அதிகாரப்பூர்வமான பிரதிகள் தயாரிக்கப்பட்டு உலகின் பல பாகங்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டன. ஏன், ஹஜரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் இஸ்லாம் அல்லாதவராக இருக்கும் பொழுது, அவர் இஸ்லாத்துக்கு விரோதியாக இருக்கும் பொழுது அவரிடம் மக்கத்து காபிர்கள் சென்று உன் தங்கை கூட இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்று சொன்ன பொழுது உடனடியாக அவர் கொதித்து எழுந்து ஓடிச் சென்று தன் தங்கையை கொன்றுவிட வேண்டும் என்று தங்கையின் வீடு நோக்கி செல்லும் பொழுது அவர் காதுகளில் ஒலித்தது எந்த வசனம் தெரியுமா? குரானின் 20வது அத்தியாயத்தை அவர் ஒரு புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டிருந்தாராம். உள்ளே ஆவேசமாக நுழைந்த உமர் பின் கத்தாப் அவர்கள் நேரடியாக தங்கையிடம் சென்றபோது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தங்கை அந்த 20வது அத்தியாயத்தை எழுதி வைத்துக் கொண்டிருந்த, கவனித்து பாருங்கள், எழுதி வைத்து
கொண்டிருந்த அந்த புத்தகத்தை தூக்கி ஒளித்து வைத்து விட்டாராம். அதை உடனே ஒளித்த இடத்திலிருந்து உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அதை திறந்து படித்து பார்த்தவுடன் மனமாற்றம் கொண்டு இஸ்லாத்தை தழுவினார். ஆக மக்காவிலேயே அருளப்பட்ட தினத்திலேயே அதை எழுதி வைக்கப்பட்டு 20வது அத்தியாயத்தை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் எழுதிய புத்தகத்தில். ஏன் திருக்குறானின் இறங்கிய உடனே இறங்கிய 5வது வாசகமே பேனாவை போதித்த இறைவனுக்கு நன்றி சொல்ல சொல்லித்தானே வந்திருக்கிறது. கிறிஸ்துவ வேத நூல்களை பற்றி இவ்வளவு ஆதாரபூர்வமாக சொல்வதற்கில்லை. அவ்வேத வசனங்கள் நேரடியாக பெற்றவர் சொன்னது அப்படியே எழுதி வைக்கப்படவில்லை. அதற்கு நேரடி சாட்சிகளே கிடையாது. ஈசா நபி அவர்கள் என்னிடம் இப்படி கூறினார், அவரது வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களே ஒன்று கூட கிடையாது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ வேதங்கள் அறிவிக்கும் செய்திகள் விஞ்ஞான உண்மைகளுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றன. விஞ்ஞான அறிவு வளர வளர இந்த மாறுபாடுகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. செயின்ட் அகஸ்டைன் என்ற மதகுரு கூட விஞ்ஞான உண்மைகளை அனுசரித்தே தமது வேத நூல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அது கிறிஸ்துவ தலைமைப்படத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் வேத நூலான திருக்குரான் சரி இன்றைய விஞ்ஞான உண்மைகளை உறுதிப்படுத்துவதாக இருப்பதை எல்லா விதமான விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பைபிளில் இருப்பதை விட அதிகமான பொது அறிவு உண்மைகள் குரான் ஷெரீஃபில் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அவை கால ஆராய்ச்சி முடிவுகளுக்கு மாறுபட்டிருக்கவில்லை. இவற்றையெல்லாம் ஒவ்வொரு அம்சமாக எடுத்து பின்னர் பார்ப்போம். இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். விஞ்ஞானம் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் ஒரு கலை. புது புது உண்மைகள் அதில் சேர்க்கப்படலாம். நேற்று சரி என ஒப்புக்கொள்ளப்பட்டது இன்று சரியில்லை என்று ஒதுக்கி தள்ளப்படலாம். இப்படி நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு துறை. மனிதனின் அறிவும் அனுபவமும் பெருக பெருக விஞ்ஞானமும் விசாலம் அடைந்து கொண்டே செல்கிறது. விரிகி கொண்டே போகிறது. விஞ்ஞான உண்மைகளே நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது வேத நூல்கள் அவை இன்று பொருந்துவதா இல்லையே என்ற வாதம் சரியானதானா என்று கேள்வி எழலாம். நான் இங்கு விஞ்ஞான உண்மைகள் என குறிப்பிடுவது காலத்தால் அழியாத சில அடிப்படை உண்மைகளைத்தான் சொல்லுகிறேன். உதாரணமாக 1000 கணிதத்தில் விஞ்ஞான வளர்ச்சிகள் அடைந்திருந்தாலும் 2 2 4 இருக்கும். எல்லோராலும் எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை உண்மைகளைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறோம். உதாரணத்திற்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகம் பிரபஞ்சம் எப்பொழுது தோன்றியது என்பது ஒரு கேள்வி. விஞ்ஞானிகள் இது குறித்து காலங்காலமாக ஆராய்ச்சி செய்த வண்ணம் இருக்கிறார்கள். புது புது சான்றுகள் கிடைத்த வண்ணங்கள் இருக்கின்றன. பலவிதமான கருத்துக்கள் விஞ்ஞானிகளிடையே நிலவுகின்றன. ஈசா நபி பிறப்பதற்கு 10,000 முன்னதாகவே முதல் மனிதன் இப்பூமியில் தோன்றியிருக்கலாம் என ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு முன்னதாக கூட தோன்றியிருக்கலாம் என கூறுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பைபிளில் உள்ள ஆதியாகமம் ஜெனிசிஸ் முதல் மனிதன் ஆதம் நபி அவர்கள் தோன்றிய காலத்தை வரையறுத்து கூறியிருப்பதை முன்னர் கேட்டீர்கள். ஏன் யூத கலண்டர்களில் கூட 5736 தான் என்று பறைக்காட்டுகின்றன. ஆனால் எந்த விஞ்ஞானியும் கிறிஸ்தவர்களுடையதும் யூதர்களுடைய கூற்றை உண்மை என்று ஒப்புக்கொள்வதில்லை. மற்றும் சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை எந்த விதமான விஞ்ஞான அளவுகோலை கொண்டும் நிர்ணயித்து விட முடியாது. மூசா நபிக்கு இறைவன் காட்சி அளித்தான் என்பதும் ஈசா நபியின் தந்தை இல்லாமலே பிறந்தார் என்பதும் இதில் அடங்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இவற்றையும் கருத்தில் கொண்டுதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு, கிறிஸ்துவர்கள் இயேசுநாதரை கடவுள் காட் லார்ட் என்று சொல்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இஸ் எ மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், இறைவனின் தூதுவர் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்து வேறுபாடுதான் முக்கியமானது. இறைவன் என்று அவர்களும் இறைவனின் தூதுவை என்று தூதுவர் என்று இஸ்லாமும் கூறுகிறது. இது பற்றி பைபிள் சொல்லுவதற்கும் கிறிஸ்துவ உலகம் சொல்லுவதற்கும் உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமைகளை வைத்து ஆதாரத்துடன் ஆய்வு செய்வோம். இயேசுநாதர் கடவுளா? இஸ் ஜீசஸ் எ காட்? இக்கேள்வியை கேட்டவுடன் பாதிரிகள் சொல்வது ஆதாரமாக ஜான் 1:1 இதன் தமிழாக்கம், ஆதியிலே வார்த்தையின் வார்த்தையாய் இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய் இருந்தது, மற்றும் அந்த வார்த்தையே தேவனானது. இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். த வேர்ட் வாஸ் காட் என்று கூறி இயேசுவை இயேசு ஏக இறைவனாக்குவர். அதற்கு சாட்சியாக ஃபாதர் வேர்ட் ஹோலி கோஸ்ட், தந்தை வார்த்தை புனித ஆவி, 3 1 என்ற ட்ரினிட்டி முப்பரிமாண கொள்கையை கூவி முடிப்பர். முப்பரிமாணம் பற்றி அடுத்து வளர்க்குகிறோம். தற்போது இயேசுவை கடவுளாக இது போதுமா? மேலே சொன்ன சுவிசேஷ வசனத்தை கிறிஸ்துவர்கள் குருட்டுத்தனமாய் பற்றி கொள்ளுகின்றனர். நீங்கள் கூசாது சொல்லுங்கள், கேளுங்கள். ஜான் யோவான் 1:1 அவர் கடவுள் என்றார். பைபிள் படி எத்தனை கடவுள்கள்? இந்த ஒன்று மட்டுமே அவரை கடவுளாக்கினால் பைபிளின் மற்ற எத்தனையோ வசனங்களில் இயேசுவே இன்னொரு கடவுளை கைகாட்டுகிறாரே, அவர் யார்? இதோ ஒரு சில பைபிள் வசனங்கள். டிட்ரோனமி உபகாமம் 4:35 கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை.
என்று உள்ளதே. அடுத்து அதே உபகாமம் அதிகாரம் 4 வசனம் 31 வரும், 39 வரும் வசனம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறதே, யார் அவர்? உபகாமம் அதிகாரம் 6 வசனம் 4, அதிகாரம் 4 வசனம் 39 உள்ள ஆங்கில வார்த்தையை கவனித்து பாருங்கள். இவர்கள் கர்த்தர் தான் தேவன் என்பார்கள், தேவன் தான் இயேசு என்பார்கள். லார்ட் இஸ் காட், லார்டை தான் கர்த்தர் என்று இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சரி, அடுத்தது உபகாமம் 6 அதிகாரம் 4 வசனத்தை கேளுங்கள். இஸ்ராயலின் மக்களே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். த லார்ட் அவர் காட் இஸ் ஒன் லார்ட், த லார்ட் அவர் காட் இஸ் ஒன் லார்ட் என்றும். அடுத்து இசையா அதிகாரம் 43 வசனங்கள் 10-11 இன்னும் ஆதாரத்துடன் ஆணித்தரமாய் ஆண்டவன் சொல்கிறார்,